வணக்கம் பிரகாஷ். தர்மத்தின் கதைகள், வாருங்கள் விவாதிப்போம். எப்பேற்பட்ட மாமனிதனாக இருந்தால் கூட அவனுடைய அகந்தை அப்படின்றதுக்கு ஒரு எல்லையோ முடிவோ இல்லை அப்படின்றத பல கதைகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம். மகாபாரதத்தில் கூட இப்பேற்பட்ட வீரர்கள் இருந்தபோது கூட என்னெல்லாம் நடக்குதுன்றது புரியாமல் அனைத்திற்கும் தானே பொறுப்பு, வெற்றிக்கு தானே காரணம் அப்படின்ற மமதையுடன் இருந்த பல வீரர்களில் எதிர்பாராத ஒரு வீரர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ஜுனன். அவனுடைய கதையை தான் இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். 17வது நாள் கடுமையான யுத்தம். கர்ணன் தான் இன்னைக்கு வந்து தளபதியாக கௌரவர்கள் சைட்லேருந்து சண்டை போடுறாரு. கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் தொடர்ச்சியான சண்டை, கடுமையான சண்டை. மாற்றி 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 அஸ்திரம் மேலே அஸ்திரம், அம்பு மேலே அம்பு. ஒவ்வொரு முறையும் அர்ஜுனன் முன்னேறும் பொழுது அவருடைய தாக்குதலினால் கர்ணனுடைய தேரானது 10 அடி வரைக்கும் பின்னாடி போகிறதா ஒரு கணக்கு உண்டு. விஞ்ஞானம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அது எப்படிங்க குதிரையோடு வச்சுன்னு 10 அடி தேர் பின்னாடி போகும். சில விஷயங்கள்லாம் வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாது, அதற்குன்னு ஒரு காலம் வரும்போது நமக்கே அதுக்கு புரியும். இதே மாதிரி கர்ணன் அர்ஜுனனை பதிலுக்கு தாக்கும்போது அர்ஜுனனுடைய தேரானது 2 அடிக்கு மேலே பின்னாடி போகிறதில்ல. இதில் அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய ஒரு இருமாப்பு, அகந்தை. எப்பேற்பட்ட வீரன் நான், நான் அவனை 10 அடி பின்னாடி தள்ள வச்சேன், அவனால் 2 அடி தான் நான் தள்ள முடிஞ்சது. இப்படியே நடந்துட்டுருக்கு. ஒரு முறை கர்ணனோட தேர் 10 அடி பின்னாடி போகும்போது முன்னாடி வரும் பொழுது அவனுடைய ஒரு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தினால் ஏற்பட்ட ஒரு சாபத்தினால் அவனுடைய தேரானது மண்ணில் மாட்டிக்குது. இந்த மண்ணிலேருந்து அவனால் தேரை நகர்த்த முடியலை. அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை சொல்கிறாரு, அம்பு விட்டு அவனை கொண்டுடு. அர்ஜுனன், முடியாது முடியாது, நான் எப்படி கொள்வேன், பாவம் அவர் நிராயுத பாணியாக வெறும் தேரை நகர்த்திட்டு இருக்கான். கீதோபதேச நாயகன் திரும்பி அவருக்கு அறிவுரை சொல்லி அர்ஜுனன் அம்பு விட வச்சு கர்ணனை கொன்று அதுக்கப்புறம் கர்ணனுடைய ஆவியானது அவனுடைய உடலிலிருந்து பிரிகிறது. இதை நம்ம வேற ஒரு கதையில் பார்த்தோம். அன்னி ஃபுல்லாக திரும்பி திரும்பி அர்ஜுனன் தன்னுடைய பராக்கிரமத்தை பற்றியும் தன்னுடைய வெற்றியை பற்றியும் எப்படி தன்னுடைய சண்டையினால் கர்ணனுடைய தேர் 10 அடி பின்னாடி போச்சு, ஆனால் என்னுடைய தேர் 2 அடி தான் பின்னாடி வந்ததுன்றது கிருஷ்ணர்கிட்ட திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருந்தார். கிருஷ்ணர் வேணும் ஒரு மந்தகாச புன்னகை கொடுத்துட்டு விட்டுறார். மறுநாள் 18வது நாள் பாரத போரினுடைய கடைசி தினம். அன்னைக்கு சாயங்கால சண்டையெல்லாம் முடிஞ்சு அதற்கப்புறமாக சண்டை முடிந்ததற்கு ஒரு சமிக்ஞையாக சங்கு ஊதி சண்டை முடிந்ததாக அறிவிக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி அஸ்வத்தாமன் ராத்திரி நடத்தின கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதே தர்மத்தின் கதைகள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கதைகள்லாம் இருக்கும். அது முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாக சண்டை முடிஞ்ச உடனே அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் தேர்லேருந்து இறங்குங்க, நீங்கள் தேரோட்டி, நீங்கள் தான் முதல்ல இறங்கணும், அதுக்கப்புறம் தான் நான் இறங்கணும். அதுலேயும் ஒரு மமதை, நான் ராஜா, நீ வெறும் ஒரு தேரோட்டின்றது ஒரு சொல்லாத ஒரு மமதையாக சட்டு லீகோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வெளிப்படுகிறது. கிருஷ்ணர் சிரிச்சுட்டு சொல்ல, இல்லைப்பா நீ முதல்ல இறங்கு. இல்லை அர்ஜுனன் சொல்ல, இல்லை நீங்கள் முதல்ல இறங்கு. கிருஷ்ணர் சொல்ல, இல்லை நீ முதல்ல இறங்கு. கடைசியாக தன்னுடைய நண்பனாக கருதிய கிருஷ்ணருடைய வார்த்தையை கேட்டு அர்ஜுனன் தன்னுடைய தேரை விட்டு இறங்குறான். இறங்கினதுக்கு அப்புறமாக கிருஷ்ணர் முதல்ல என்ன பண்ணுறாரு, அந்த 4 குதிரைகள் அந்த தேரை இழுத்துட்டு இருந்த 4 குதிரைகளை மெதுவாக விடுவித்த வாக்கில் அவர் டக்குன்னு இறங்குறாரு. இறங்கும்போது அர்ஜுனுடைய தேரின் மேல் இருந்த அனுமாரனுடைய குடி அது வந்து மேலே காற்றுல போய் மறைஞ்சிருது. அதற்கப்புறமாக அந்த தேரிலிருந்து கிருஷ்ணர் இறங்கிய உடனே சில வினாடிகளுக்குள் மொத்த தேரும் எரிஞ்சு சாம்பலாயிடுது. அர்ஜுனனுக்கு ஒரே அதிர்ச்சி, இது என்ன நடக்குது இங்கே அப்படின்றது அவனுக்கு புரியலை. கிருஷ்ணர் சிரிச்சுட்டே நிற்கிறார். அப்போது உனக்கு இந்த தேர் யார் கொடுத்தாங்கன்றது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அர்ஜுனனுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் அந்த கதை ஞாபகம் வருது. ஒரு காலத்தில் அக்னி தேவன்
அவருக்கு கொடூரமான பசி. காண்டவ வனம் அப்படின்ற ஒரு வனத்தை அவர் எரித்து சாப்பிட்டா தான் அவருடைய பசி அடங்குன்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. ஆனால் அந்த காண்டவ வனத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரனுக்கு தேவையான ஒரு சர்ப்பராஜா அந்த காட்டில் வசிச்சிட்ருக்கார். அர்ஜுனன் எந்த பக்கம் இருப்பார் அப்படின்றதில் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா அவர் இந்திரனுடைய மகன் இல்லையா? ஆனால் அவர் அக்னிக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, உன்னுடைய பசி நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்திரன் என்ன பண்ணுறாரு, அக்னி வரும்பொழுதெல்லாம் வருண பகவானை வச்சு மழையை பெய்ய வச்சு அக்னியை அணைச்சிடுறார். அப்போது அர்ஜுனன் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய சொந்த அப்பாவுடைய இந்திரனுடைய சண்டை போட்டு அவரை விலக வச்சு, வருணனையும் விலக வச்சு, அக்னி தேவனை அந்த காண்டவனத்தை சாப்பிட வச்சு எரிய வச்சு அவருடைய பசியை தீக்கிறார். இதில் அக்னிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் வந்து இந்த தேரையும் அந்த தேருடன் அழகான நாலு குதிரைகளையும் அவருக்கு பரிசாக அளிக்கிறார். எந்த சக்தியும் இந்த தேரை ஒன்றும் பண்ண முடியாது, என்னுடைய அருள் இருக்குது, என்னுடைய ப்ரொடெக்ஷன் இருக்குது, கவச்சமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தேரை அவருக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறமாக ஒரு காலகட்டத்தில் அர்ஜுனனுக்கும் ஹனுமாருக்கும் நடந்த ஒரு விஷயத்தின் மூலமாக ஹனுமான் வந்து அர்ஜுனனுடைய தேரின் மேல் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அவர் தன்னுடைய கொடியாக வந்து அமர்கிறார். அவர் நேரடியாக சண்டை போடலனாலும் அவர் கொடியாக இருக்காது. ஆனால் எப்படி அவர் சண்டையில் பங்கு எடுத்துட்டாருன்றதை நம்மளுக்கு புரிய வைக்கிறது தான் கிருஷ்ணருடைய நோக்கம். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த முதல் நாள் சண்டை ஆரம்பித்ததுலேருந்து பதினெட்டாவது நாள் சண்டை முடியும் வரை எவ்வளவு திவ்யாஸ்திரங்கள், எவ்வளவு பெரிய போர் வீரர்கள் உன் மேலே வீசியிருக்காங்க தெரியுமா? பீஷ்மர், பீஷ்ம பிதாமா, துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், துரியோதனன், கர்ணன், யார் உன் மேலே வீசலை? இது அனைத்தையும் யார் வந்து உன்னை காப்பாற்றினதாக நினச்சிட்ருக்க? இந்த அக்னி கொடுத்த தேரும் அக்னியினுடைய கவச்சமும் அதற்கு மேலே இருக்கிற அனுமாருடைய ப்ரொடெக்ஷன் தான் உன்னை காப்பாற்றிருக்கு. இதையும் மீறி நானும் உட்காந்துருக்கேன். இது அனைத்தையும் தாங்கிட்டு இருந்த அந்த தேர் நீ கீழே இறங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தது. நான் முதல்ல இறங்கியிருந்தேனா என்ன இருக்குன்னு யோசிச்சுப்பார். அந்த தேர் எரிஞ்ச நேரத்தில் நீயும் சாம்பலாகி செத்து போயிருப்பார். அப்போ உடனடியாக கிருஷ்ணான்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா காலில் அர்ஜுனன் விழறான். அப்போ தான் அவனுக்கு தன்னுடைய பைத்தியகார்த்தனம் புரியுது. எப்பேற்பட்ட ஒரு கடவுளை என்னுடைய வச்சுட்டு நான் சண்டை போட்டு ஜெயிச்சேன், நான் சண்டை போட்டு ஜெயிச்சேன் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கேனே அப்படின்ற எண்ணம் அவனுக்கு அப்போ தான் உதிக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நான் சாதித்தோம் நான் சாதித்தோம் அப்படின்ற இருமாப்பும் மகந்தையும் ஒரு சிறிய மனிதருக்கும் சரி பெரிய மனிதருக்கும் சரி சர்வசாதாரணமாக இருக்குது. நம்ம எல்லாருமே கடவுளிலேருந்து கடவுளுடைய வில்லிலிருந்து விடப்பட்ட அம்புகள் போல். நம்மளுடைய கடவுள்களோ குருநாதர்களோ மாஸ்டர்களோ எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்கன்றது நம்மளுக்கு புரியறதே கிடையாது. இந்த கதை வந்து ஒரு அற்புதமான கண் திறப்பு கதை. நம்ம நிறைய பேருக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நமக்கு நடக்கக்கூடிய பல கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கும் நல்ல விஷயங்கள் நடந்ததற்கும் யார் காரணன்றதை நம்ம பார்க்கறது இல்லை. நான் 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 அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இதை அருமையாக புரிய வைக்கக்கூடிய ஒரு கதை இது. இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா தர்மத்தை காப்பதற்காக கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எதா எதாகி தர்மசிய, எப்பெல்லாம் தர்மம் அழிகிற மாதிரி இருக்கிறதோ அப்பெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நேரடியாக வருவாரா வெவ்வேறு ரூபத்தில் வருவாரா நமக்கு தெரியாது, அவங்கவுங்க புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் இந்த கதையின் மூலமாக பல கருத்துக்கள், தர்மம் சார்ந்த எண்ணங்கள், தர்மம் சார்ந்த கருத்துக்கள் இன்றைய வாழ்வில், இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட பல கருத்துக்கள் இந்த சிறிய கதையின் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனை போங்க. இந்த கதையின் மூலமாக உங்கள் மனதில் தோன்றிய எண்ணங்கள், பாதிப்பு ஏற்படுத்திய வரிகள், என்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சது, தர்மம் சார்ந்த எண்ணங்கள் என்ன வந்ததுன்ற தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். தர்மத்தின் கதைகள் வாருங்கள் விவாதிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம்